வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் ஆத்திச்சூடி பார்க்க போகிறோம். இங்கே ஐந்து ஆத்திச்சூடிகள் தரப்பட்டிருக்கு நம்மளோட புத்தகத்துல. நாம இன்னைக்கு மூன்று ஆத்திச்சூடியை படிக்கலாம், நாளைக்கு மீதம் இருக்கிற இரண்டு ஆத்திச்சூடிகளை படிக்கலாம். இங்க பாருங்க, அழகழகான படங்கள் வாங்களே. இரண்டு முயல்கள் இருக்கு, இரண்டுமே ஏதோ சொல்லுது. வாங்க பார்க்கலாம். அதோ பார், பழம் மரத்திலிருந்து விழுகிறது அப்படின்னு ஒரு முயல் சொல்லுது. அப்போ இன்னொரு முயல், அட ஆமாம் அப்படி சொல்லுது. அந்த மரத்திலிருந்து பழம் விழுது. முயலுக்கு பழம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? உடனே பாருங்க என்ன சொல்லுது பார்க்கலாம். வா, பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த இன்னொரு முயல் என்ன சொல்லுது? வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது, அதனால் பழத்தை நானே எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுது. பாத்தீங்களா, வேகமா நான் ஓடுவேன், அதனால நானே பழத்தை எடுத்துப்பேன், உனக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அப்போ அந்த முயல் சொல்லுது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லுது. அந்த பழுப்பு வண்ண முயல் வேகமா ஓடுது. அப்படி ஓடும்போது ஒரு கல்லில தடுக்கி விழுது. இப்போ இன்னொரு முயல் இருக்கு இல்லையா, அது பார்த்து போ அப்படின்னு சொல்லுது. தடுக்கி உழற முயலுக்கு வலி வந்துடுச்சு, ஆ அப்படி கத்துது. அப்போ இந்த முயல் கேக்குது, அச்சுச்சோ அடிபட்டு விட்டதா அப்படின்னு கேக்குது. அந்த பழுப்பு வண்ண முயல் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த சாம்பல் வண்ணத்துல இருந்தது இல்லையா, அந்த முயல் வந்து நான் பழத்தை எடுத்து வருகிறேன் அப்படின்னு போய் பழத்தை கொண்டு வருது. அதுல பாதி பழத்தை எடுத்து அடிபட்டுச்சு இல்லையா, அந்த முயலுக்கு கொடுக்குது. இந்த உனக்கு பாதி அப்படின்னு கொடுக்குது. அப்போ அந்த முயல் சொல்லுது, நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாதி பழத்தை வாங்கிக்குது. எவ்வளவு நல்ல முயல் இல்ல. முதல்ல நானே எடுத்துப்பேன், நான் வேகமா ஓடுவேன் அப்படின்னு சொல்லி ஓடுச்சு. ஆனா கல்லுல அடிபட்ட பிற்பாடு அதால ஓட முடியல. இந்த சாம்பல் முயல் வந்து போய் அதை கை கொடுத்து உட்கார வச்சுட்டு பழம் கொண்டு வந்து அதுக்கு பாதி பழத்தையும் கொடுக்குது. இதுதான் நன்மை கடைபிடி அப்படின்னு சொல்றது மாணவர்களே. ஆத்திச்சூடி இதுல நாம இப்போ நன்மை கடைபிடி அதை பார்த்திருக்கோம். நன்மை கடைபிடினா உங்களுக்கு புரியுதா? எது நல்லதோ அதை கடைபிடிக்க வேண்டும். ஒரு ஆத்திச்சூடிய நாம பார்த்துட்டோம், முயல் கதைய வச்சு ஒரு ஆத்திச்சூடிய பார்த்துட்டோம். அடுத்தது பாருங்க, அடடா உங்களை மாதிரி சின்ன குழந்தைகள் தண்ணீர்ல நீந்திக்கிட்டு இருக்காங்க. பாருங்க பாருங்க என்ன சொல்றாங்க அவங்க, நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு சிறுவன் சொல்றான். இன்னொரு சிறுவன் ஆமாம் அப்படி சொல்றான். அப்புறம் பாருங்க, நான் இன்னும் உள்ளே சென்று நீந்த போகிறேன் அப்படின்னு ஒரு குட்டி பையன் சொல்றான். அப்போ இன்னொரு பையன், வேண்டாம் அங்கே பார், எச்சரிக்கை பலகை அப்படின்னு காட்டுறான். பாத்தீங்களா, அங்க பலகை இருக்கு பாருங்க, எச்சரிக்கை பலகை. எச்சரிக்கை பலகைனா என்ன தெரியுமா? இந்த இடத்துல ஆழமா இருக்கும், நீங்க இங்க வந்து நீந்த கூடாது அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை பண்ணிருப்பாங்க. அந்த பலகையில எழுதப்பட்டிருக்கும். அந்த பலகை தான் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அங்க பாரு பலகை இருக்கு, நீ அங்க போய் நீந்தாத அப்படின்னு சொல்றான். ஆனா பாருங்க இந்த பையன் என்ன சொல்றான், நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்கு தான் முதல் பரிசு, தெரியும் தானே அப்படி கேக்குறான். ஆனாலும் இது ஆபத்து அப்படின்னு இன்னொரு பையன் எச்சரிக்கிறான். ஆனா பாருங்க அவன் சொல்ற பேச்சு கேட்கல, ஆழமா போறான். பாருங்க, நான் பார்த்துக் கொள்கிறேன், துணி உள்ளவர்கள் வரலாம் அப்படின்னு மற்றவங்களையும் கூப்பிடுறான். அப்ப இன்னொரு பையன், நான் வருகிறேன் அப்படின்னு அவனோட சேர்ந்துகிட்டு பின்னாடியே போறான். அப்புறம் எனக்கு பயம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு அவன் முன்னாடி போறான். நான் வருகிறேன்னு பின்னாடி போனான் பாத்தீங்களா, அந்த பையன் கொஞ்சம் தூரம் போனான், அப்புறம் அவனுக்கு பயம் வந்துடுச்சு. என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு பயமாக இருக்கிறது, இதற்கு மேல் நான் வரவில்லை அப்படின்னு சொல்லி நின்னுறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு பயம் வந்துடுது, போகாம அங்கேயே நின்னுறான். அங்க பாருங்க எச்சரிக்கை பலகை இருக்கு பாருங்க, சுழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருக்கு. சுழல்னா அங்கு தண்ணீர் சுழன்று கொண்டிருக்கும், ஆழமா இருக்கும். நாம பலமா நீந்தினாலும் கூட நம்மை தண்ணீர் உள்ளே அழுத்தும்,
போறான் பாருங்க. அப்போ கபட்டுங்கள் கபட்டுங்கள் அப்படி சொல்றான். பாத்தீங்களா, அவனுக்கு ஆபத்து வந்துருச்சு மாணவர்களே. ஆனா அப்புறம் பெரியவங்க வந்து அவனை காப்பாத்திட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குழந்தைகளே, நாம நீரில விளையாடக்கூடாது, பெரியவர்கள் முன்புதான் நாம் நீச்சல் அடிக்க வேண்டும், நீச்சல் பழக வேண்டும், குளிக்க வேண்டும். மற்றபடி இந்த மாதிரியான ஆபத்தான இடங்களில் நாம் சென்று தண்ணீரில் விளையாடக்கூடாது. இதுதான் நீர் விளையாடேல் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. நீர் விளையாடேல்னா என்ன, ஆபத்தான இடங்களில் உள்ள நீரோட நாம விளையாடக்கூடாது, அந்த நீரில் நாம் நீச்சல் அடிக்க கூடாது, பெரியவர்களின் பார்வையில் தான் குளிக்க வேண்டும், பெரியவர்கள் இல்லாத நேரத்தில் ஆபத்தான இடத்தில் நீச்சல் பழக கூடாது, எச்சரிக்கை பலகையை மீறி நாம் நடந்து கொள்ள கூடாது. எந்த இடத்திலும் ஒரு பலகை வைத்து நம்மை எச்சரிக்கிறார்கள் என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது நீராக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி. நாம நீர் விளையாடேல் ஆத்திச்சுடி பார்த்துட்டோம். வாங்க அடுத்த ஆத்திச்சுடியில என்ன தரப்பட்டிருக்கு, குட்டி குட்டி கதைகள், அழகான கதைகள் இல்லையா. அடுத்து பாருங்களே, ஒரு மான் இருக்கு, காகம் இருக்கு, வரி குதிரை இருக்கு, அடடடா இங்க நிறைய விலங்குகள் இருக்கே, இந்த கதை நல்லா இருக்கும் போல இருக்கு. வாங்க பாக்கலாம். முதல் படத்துல பாருங்க, ஒரு மான் வருது, எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது. யாரு கேக்குது, நம்ம காகத்தை தான் கேக்குது. எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம், நீயும் வரலாமே அப்படின்னு காகம் கூப்பிடுது. ஓ, அதுக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போகுது, ஆனா எந்த இடம் தெரியலையே. சரி வாங்க அடுத்து என்ன பண்ணுது மான் பாக்கலாம். எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது. யார பார்த்து கேக்குது, வரி குதிரைய பார்த்து கேக்குது. அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம், நீயும் வருகிறாயா அப்படின்னு வரி குதிரை கூப்பிடுது. ஓ, அதுவும் ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது, அந்த இடத்துல உலகத்தையே பார்க்கலாமா, என்ன இடம் தெரியலையே. சரி வாங்க அடுத்து பாருங்க, மான் வந்து எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது. யார்கிட்ட கேக்குது, நம்ம கரடி கிட்ட கேக்குது. கரடி என்ன சொல்லுது, நம் கேள்விகளுக்கு அங்கே பதில் கிடைக்கும், நீயும் வரலாமே அப்படின்னு சொல்லுது. நாம கேக்குற கேள்விக்கெல்லாம் அங்க பதில் கிடைக்குமாமே, அது எந்த இடம் தெரியலையே. சரி பாருங்க அடுத்து, எங்க போறீங்க அப்படின்னு ஒட்டக சிவிங்க பார்த்து மான் கேக்குது. அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒட்டக சிவிங்க சொல்லுது. என்ன இது, அப்படி ஒரு இடமா, நானும் வருகிறேன் அப்படின்னு மான் சொல்லுது. காகம், எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்திற்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுது. வரி குதிரை, அங்க இருந்து பார்த்தால் உலகத்தையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. நம் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்னு கரடி சொல்லுது. அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம்னு ஒட்டக சிவிங்கி சொல்லுது. அப்படியே ஒரு இடமா, எந்த இடம் அப்படின்னு மான் போகுது. அடடடடா, ஒரு இடத்துக்கு மான் போயிடுச்சு. இப்ப கிளம்பிச்சு இல்லையா, காகம், வரி குதிரை, கரடி, ஒட்டக சிவிங்கி, இவங்க எல்லாம் எங்க போறாங்க. ஓ, நூலகம் போறாங்க. அங்க பாருங்க, பொது நூலகம்னு எழுதப்பட்டிருக்கு, அமைதி காக்கவும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. நூலகத்துக்கு போய் புத்தகம் எடுத்து படிக்கிறாங்க, லைப்ரரிக்கு போயிருக்காங்க குழந்தைகளே. எவ்வளவு அருமையான இடம் இல்லையா. ஒரு புத்தகத்தை எடுத்து மான் படிக்குது, காகம் படிக்குது, நிறைய காகங்கள் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு காகமும் படிச்சுக்கிட்டு இருக்கு. கரடி படிக்குது, வரி குதிரை படிக்குது, ஒட்டக சிவிங்க படிக்குது, எல்லாரும் படிக்கிறாங்களே, அதுதானா இது. ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் பிடித்த இடம் நூலகம். அந்த இடத்தில் இருந்தால் நாம் உலகத்தையே பார்க்கலாம், அதுவும் சரிதான். நம் கேள்விகளுக்கெல்லாம் நூலகத்தில் விடை கிடைக்கும், இதுவும் சரிதான். நூலகம் சென்றால் நம் அறிவை வளர்த்து கொள்ளலாம், இதுவும் சரிதான். அதனாலதான் இந்த விலங்குகள் எல்லாம் இப்படி பேசிச்சா. சரி சரி, நூல் பல கல், இதுதான் நம்ம ஆத்திச்சுடி. நூல் அப்படின்னா புத்தகம்னு பேரு. நூலகம் அப்படின்னு ஏன் சொல்றோம், நூல் அப்படின்னா புத்தகம், புத்தகங்கள் நிறைந்த பகுதி தான் நூலகம். இங்க நம்ம ஆத்திச்சுடி நூல் பல கல் அப்படின்னு சொல்லுதுன்னா என்ன பொருள்,
பல புத்தகங்களை படி அப்படினு சொல்லுது. நாம இன்னைக்கு மூன்று ஆத்திச்சூடியை பார்த்தோம். அது என்னென்ன? முதல் ஆத்திச்சூடி நன்மை கடைபிடி. அந்த முயல் குட்டிக்கு பழம் கொண்டு வந்து கொடுத்தது இல்லையா, அது நன்மை கடைபிடி. அப்புறம் நீர் விளையாடேல், அதாவது ஆபத்தான நீர்ப்பகுதியில் ஒரு சிறுவன் மூழ்கினான் இல்லையா, அந்த கதை. நீரில் நாம் ஆபத்தான விளையாட்டை விளையாடக்கூடாது, நீர் விளையாடேல். அப்புறம் நூல் பழக்கல், எல்லா விலங்குகளும் எங்கு போய் படிக்குது, நூலகம் போய் படிக்குது. அது மாதிரி நாமளும் நூலகம் சென்று பல புத்தகங்களை படிக்க வேண்டும். இந்த மூணு ஆத்திச்சுடியையும் நீங்க படிக்கணும், எழுதி பார்க்கணும். இந்த கதைகளை உங்கள் பெற்றோருக்கு சொல்லணும். நாம அடுத்த வீடியோல மீதம் இருக்கிற ஆத்திச்சுடிகளை பார்க்கலாம். டாடா, பை பை.